இந்தியாவில் ஜிகா வைரஸ் பரவல் எச்சரிக்கை, டாக்டருக்கு தொற்று உறுதி, அறிகுறிகள் என்ன? ஜிகா வைரஸ் பரவல் உலகின் வெவ்வேறு நாடுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் போதே உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்து வந்தது. இந்நிலையில் தற்போது இந்தியாவிலும் பரவ தொடங்கியிருக்கிறது. இந்த ஜிகா வைரஸ் எப்படி பரவுகிறது, அறிகுறிகள் என்ன, என்ன தடுப்பு முறைகள் இருக்கின்றன என்பது குறித்து இங்கு விரிவாக பார்க்கலாம். ஜிகா வைரஸ் பரவல் புனேவில் 2 பேரை பாதித்திருக்கிறது. இந்த தொற்றின் பரவல் வேகமெடுத்தால் இந்தியா முழுவதும் இதன் பாதிப்புகள் இருக்கக்கூடும். அதனால் பெரும் பரவலாக மாறும் முன்னரே இது குறித்த விழிப்புணர்வை மக்கள் பெற வேண்டும் என்று வைரஸ் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கைகளையும் அரசு வேகப்படுத்தியிருக்கிறது. பருவகால மாற்றங்களின் போது நோய் தொற்றுகள் பரவும். அப்படி சமீபத்திய பருவகால மாற்றத்தினால் சளி, காய்ச்சல், இருமல் போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வந்த நிலையில் புனேவைச் சேர்ந்த 46 வயது மருத்துவர் ஒருவருக்கும் அவரது 15 வயது மகளுக்கும் ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஜிகா என்பது ஒரு வகை வைரஸ். இந்த வைரஸால் பரவும் நோயை தான் ஜிகா வைரஸ் காய்ச்சல் என்று அழைக்கிறோம். இந்த ஜிகா வைரஸ் பரவுவதற்கு டெங்கு காய்ச்சலுக்கு காரணமான ஏடிஎஸ் எனும் கொசுதான் காரணமாக இருக்கிறது. கர்ப்பிணிகள் இந்த ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டால் அந்த தொற்று கருவில் உள்ள குழந்தைக்கும் சேர்ந்து பாதிப்பை உண்டாக்கும் அளவுக்கு மோசமானது. ஜிகா வைரஸ் குறிப்பாக கொசுக்களால் மட்டுமே பரவுகிறது. கர்ப்பிணிகளுக்கு மிக மோசமான பாதிப்பை உண்டாக்கும் ஆபத்தை கொண்டது. ஜிகா வைரஸ் பாதிப்பு 1 வாரம் முதல் 1 மாதம் வரையில் உடல் திரவங்களில் வாழும் தன்மை கொண்டது. அதனால் பாதிக்கப்பட்ட நபருடன் பாலியல் தொடர்பில் இருக்கும் போதும் பரவ வாய்ப்புண்டு. அதேபோல இரத்த பரிமாற்றங்களின் வழியாகவும் பாதிக்கப்பட்ட நபரில் இருந்து மற்றவருக்கு பரவும். ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்ட பலருக்கு ஆரம்ப கட்டத்தில் அறிகுறிகள் வெளியே தெரிவதே இல்லை. சொல்லப்போனால் பாதிக்கப்பட்ட 5 பேரில் 1 மட்டுமே அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. அந்த அறிகுறிகளாக பார்க்கப்படுபவை காய்ச்சல், தலைவலி, மூட்டுவலி, கண்கள் சிவந்து போதல், சருமத்தில் சிவப்பு நிற தடிப்புகள், அரிப்புடன் தோன்றுதல். எனவே இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவரை அணுகுவது சிறந்தது.